அந்த பையன் சொல்லியிருந்தா ட்ரிம்மர் ட்ரிம்மர்ன்ட்டு, நான் தோனிக்கு மட்டும் தான் பேசுவேன். அந்த பையன் அந்த வீடியோ டெஃபரெண்டாக பார்க்கணும், நான் தோனிக்கு மட்டும் தான் பேசுவேன், நீ நான் தோனிக்காக தான் பேசுவேன், நீ அரைப்பட்டு அடிப்பியா ஏதோ ஒன்று, அது ஏதோ ஒரு பிராங்க் ஷோல. நான் அந்தாலும் நான் எங்கே பார்த்தாலும் சொல்கிறேன், நான் அதுக்கிட்டே பெங்களூர் போகலாட்டிருக்கேன். லேடிஸ் மேலே அதுவும் ட்ரங்கடாலும் கை வைக்கிறது முதல்ல தப்பு. அந்த நிமிஷத்தில் பெங்களூர் போலீஸ் அது இந்த ஜெர்சி போட்டு போனால் அங்கே அன்சேஃப்னு சொல்கிறாங்க. தலைமறைவெல்லாம் இல்லை, தலைமறைவெல்லாம் இல்லை, வீட்டில் சந்தோஷம். ஆனால் உலகநாயகனே சொல்லியிருந்தார்ல, இந்த கோப்பையை விட்டுருங்க, அடுத்த கோப்பை தெரிஞ்சு அவர் சிக்ஸ் அடித்தது எனக்கு தெரிஞ்சு ஸ்டேடியம் குள்ளே விழுந்திருந்தா அந்த பால் திருப்பி நம்ம கோலி டூப்ளஸி சண்டை போட்டு நியூ பால் கேட்டுட்டு தாங்க அம்பையர் ஒருக்க நான் பண்ணேங்க. எவ்வளோ க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் பண்ணாங்க. நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ப்ரோ. இது ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சது முடிஞ்சது தலைமறைவா இருக்கீங்க? தலைமறைவெல்லாம் இல்லைங்க, தலைமறைவெல்லாம் இல்லை, தலைமறைவெல்லாம் இல்லை, வீட்டில் சந்தோஷமாக தான் இருந்தேன். சிஎஸ்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி விடுங்க எடுத்துகிட்டு போயிட்டோம், விடுங்க ஏதோ ஒரு வின்னு எடுத்துகிட்டு போட்டோம் அப்படி தான் இருந்தது. ஆனால் உலகநாயகனே சொல்லியிருந்தார்ல, இந்த கோப்பையை விட்டுருங்க, அடுத்த கோப்பை உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த அந்த மேட்சோட இதிலே ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட இதிலே சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. பட் ரச்சித் ரவீந்திரா அவுட் ஆடது தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சிஎஸ்கே. ரச்சித் ரவீந்திரா இருந்திருந்தானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜடேஜாவும் அவருமே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ரச்சித் ரவீந்திரா மட்டும் டூபே அவுட் ஆகாமல் இருந்ததுன்னா ரச்சித் ரவீந்திராவே செஞ்சுரி அடித்து ஃபினிஷ் பண்ணியிருப்பார் மேட்சை. 220 அடிச்சு கொடுத்துருப்பார், சிக்ஸ் சிக்ஸ் ஆகிட்டா. அந்த பிச்சு வந்துட்டு அவர் ரொம்ப ஃபேவரபுளான பிச்சு, அந்த கிரவுண்டு தான் அவர் ரெண்ட் அடிச்சு விளையாண்டுருக்காரு, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கிரவுண்ட் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவர் அதை அடிச்சிருப்பார்னா அவர் நம்பிக்கை வேறு எதுவும் இல்லை. வேறு என்ன காரணம் சிஎஸ்கே தோத்துறீங்க? பவுலிங் அந்த பத்திரானா முஸ்தபிசூர் மிஸ்ஸிங். ஸோ அது கொஞ்சம் ஒரு 220 போயிருக்காது. பத்திரானா இருந்திருந்தால் என் சிங்கம் இருந்திருந்தால் அதை விட்டுருப்பாங்களா அப்படின்ட்டு ஜூனியர் லைன், அதாவது மாஹி கீக்கியில். ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா ஒரு 200 190 நாக் அவுட் பண்ணியிருக்கலாம் ஆர்சிபி எல்லாம். ஸோ அடா அவர் இல்லை, முஸ்தபிசூரும் இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் பண்ண முடியாது. மொத்தம் நேஷனல் டியூட்டிக்கு போயிட்டார், வேறு எதுவும் இல்லைங்க. இல்லை இப்போ மேட்ச்சில் வந்து வின் பண்ண டாஸ் ஜெயிச்சாங்க. ஆமாம், அவங்கள பேட்டிங் ஆட சொன்ன காரணம் என்ன? டாஸ் ஜெயிச்சது அவங்கள பேட்டிங். ஆக்சுவலி வந்துட்டு நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன் பவுலிங் எடுத்தப்போ, நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன் அவங்க பவுலிங் எடுத்தப்போ. ஸோ ஆனால் வந்துட்டு இவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையும் நான் நினச்சி பார்க்கல. பரவாயில்ல, விடுங்க, பேட்டிங் அடிச்சுட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? மழை என்னங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே பேஞ்சது, ஆனாலும் அவனுங்க பேட்டிங் வந்துட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருந்தானுங்க. ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான். மழை வந்து அது ஆக்சுவலி இது போயிட்டு இருந்தது, மழை நிறைய பெய்யும் அப்படின்ட்டுலாம். பட் மழை ஒரு 10 நிமிஷம் பேஞ்சது, அதுக்கப்புறம் விட்டுருச்சு. ஸோ மறுபடியும் வந்துட்டு சேம் மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, ஒரு இதில் போயிட்டு இருந்தது. பட் பவுலர்ஸ் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ், அதான் சொன்னலை, பத்திரடா முஸ்தபிசூர் இருந்திருந்தானே எனக்கு தெரிஞ்சு 190 க்ளோஸ் பண்ணிடலாம் ஆர்சிபியை. பட் பண்ண முடியல, விட்டுருங்க. நேஷனல் டியூட்டிஸ் போயிட்டாங்க, அவருக்கு இன்ஜுரி, அவ்வளோதான். ஆர்சிபி டீம் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 6 மேட்சும் வச்சு செஞ்சுட்டாங்க எல்லா டீமையும். 7வது மேட்ச் நம்மகிட்ட வந்துட்டாங்க, 7வது மேட்ச் நம்மகிட்ட வந்து நம்மளை செஞ்சுட்டாங்க. ஸோ அது ஒரு இதாக தான் இருந்தது, டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது, வேறு எதுவும் இல்லைங்க. தோனி 6 110 மீட்டரு ஐயோ, ஆனால் அந்த 6 சத்தியமாக நான் மாசாக இருந்தது. நான் அந்த ஒரு அடித்தார் பாருங்க, பேக் சைடு போச்சு எஸ்டேஎல் பந்தில், ஃபஸ்ட் பந்தே வந்துட்டு ஒரு 6. எனக்கு தெரிஞ்சு அவர் 6 அடித்தது எனக்கு தெரிஞ்சு ஸ்டேடியம் குள்ளே விழுந்திருந்தா அந்த பால் திருப்பி நம்ம போட்டுருக்கலாம், ஜடேஜா அடிச்சிருப்பார். பட் நியூ பால் வந்ததில்ல, லாஸ்ட் ஒரு 4 பால் 3 பாலுக்கு நியூ பால் கொடுத்தது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். அடிக்கிறது எந்த பேட்ஸ்மேனாலும் டிஃபிகல்ட் டாஸ்க், அது ரவீந்திராவாலும் சரி, ஜடேஜாவாலும் சரி, தோனியாலும் சரி, இல்லை ஆர்சாபியாலும் சரி, அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நியூ பாலில். ஸோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தேன். அதை வந்து 10வது ஓவர் 9வது ஓவரில் கோலி டூப்ளஸி சண்டை போட்டு நியூ பால் கேட்டுட்டு இருந்தாங்க, அம்பையர் ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப ஒரு இதில் பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஃபைட் நடந்தது பிச்சுக்கு நடுவில். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தாங்க, க்ரௌண்ட்லேயும் பார்த்துருப்பாங்க. பயங்கரமான ஃபைட் இஷ்யூ தான் நடந்தது அம்பையருக்கும் கோலிக்கும். ஸோ அந்த இஷ்யூ வந்துட்டு அப்போயே நியூ பால் கொடுத்துருக்கணும், கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறியிருக்கும். இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஒரு மாதிரியாக நடக்குது. அம்பையர் டிசிஷன்ஸ் எப்பவுமே இந்த சீசனில் ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. ஸோ என்னன்னு தெரியல. இல்லை இப்போ அவன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆல்ரெடி அந்த பால்னால தான் நீங்கள் தோத்தது காரணமா அப்படின்ற? இல்லை இல்லை, டிகேவே அதான் சொன்னார், கரெக்ட், நியூ பால் வந்தது தான் டிஸ்அட்வான்டேஜ், இல்லைன்னா சென்னை ஷுவராக அடிச்சிருப்பாங்கன்னு தான் நம்பிக்கை. ஏன்னா ஜடேஜா வந்து அந்த பால் வைடுன்னு நினச்சா இப்படி அடித்தார், கரெக்டாக கரெக்டாக அது உள்ளே பூந்து உள்ளே போயிடுச்சு. 2 பந்து ஃபஸ்ட்டு பால் உள்ளே போன உடனே அது வைடுலன்னு கன்ஃபார்ம் ஆனால் எஸ்டேஆர் அப்படியே கத்திட்டாரு. ஸோ அப்போவே போயிடுச்சு நம்பிக்கைலாம். பரவாயில்ல, 2023 ஐபிஎல் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த லக்கே மறுபடியும் இங்கே ரிப்பீட் ஆகாது. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தோனியை தான் கொண்டாடுறீங்க, ஜடேஜா வந்து இறங்கும் போது ஒரு மரியாதை செலுத்த மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னால் ஜெயிக்கணும் கூடாதுன்னு தோக்கடிக்கிறேன் அப்படின்ட்டு வேணுங்க பழி வாங்கிட்டாருன்றாங்க. அது போன வருஷம் நம்ம லாஸ்ட்டுன்னு நினச்சோம் தோனிக்கு, அதனால ஜடேஜா அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அவன் ஒருத்தர் நான் பண்ணேங்க, எவ்வளோ க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அது பார்த்துட்டு தான் இவங்க கேட்கணும், இவங்க என்னென்ன அந்த அந்த சட்டை சொட்டையும் தானே ஒயிட் ஷர்ட்டு உங்கள் சேனலே தானே வந்து பண்ணா. ஸோ அவன் ரீசனே எல்லாம் ஃபைட் பண்ணானா, கடைசியில் அவனே பல்பு வாங்கிட்டான், கடைசியில் அவனே சொன்னால் தோனிக்காக தான் வந்து 5 ரன் 2 பாலுன்ட்டு. ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க.
இல்ல இப்போ அதே மாதிரி தலை தோனி வந்து இப்ப இந்த மேட்ச் இப்ப தோத்துட்டாங்க, வந்து திரும்பியும் வந்து ஒரு அடுத்த வருஷம் ஆடுறதுக்காக தான் வேணுங்கிறது தோத்தாங்கன்ற அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து 2020 குவாலிஃபை ஆகல, 2021 கப் எடுத்தோம், 2022 குவாலிஃபை ஆகல, 23 கப் எடுத்தோம், 23-24 குவாலிஃபை ஆகல, 25 கப் எடுக்கலாம், ஷோராக கப் எடுப்போம், ஷோராக அடுத்த வருஷம் நமக்கு தான் கப்பு, அது டிசைடட் தான். ஆனால் இந்த வருஷம் மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபி நல்லா ஃபைட் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஆர்ஆரோ ஒரு சைடில் சும்மாலாம் இல்லை, கேகேஆரோ சைடு சும்மா இல்லை, எஸ்ஆர்ஹெச்சோ அதே தான், நாலு டீமுக்கும் ஒரு செம ஃபைட் போவோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்ம ஃபைட் போகுது. யார் ஜெயிப்பான்றது நாளைக்கு பார்த்து தெரியலாம். நாளைக்கு குவாலிஃபயர் ஒன்று, அப்புறம் எலிமினேட்டர் இருக்குது அகமதாபாத், அதுக்கப்புறம் குவாலிஃபை டூ, ஜெயப்பாக்கில் இருக்குது ஃபைனலும் ஜெயப்பாக்கில் தான். ஸோ பார்க்கலாம் ப்ரோ. ஒரு இப்போ பெங்களூரில் உங்களுக்கு வந்து ஒருத்தர் மொட்டை அடிக்கன்னு சொல்லி ட்ரிம்மர்லாம் எடுத்துகிட்டு வந்தார், பார்த்தீங்களா அதெல்லாம்? இப்போ தான் பார்த்தேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக இப்போ கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா. அந்த வீடியோவில் பார்த்துல கிரே சட்டை போட்டு ஏதோ ஒரு சேனலில் வந்திருந்தான், அந்த சேனல் நினைக்கிறேன் பெங்களூர் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சேனல், அந்த பையன் சொல்லியிருந்தா ட்ரிம்மர் ட்ரிம்மர்ன்ட்டு. நான் தோனிக்கு மட்டும் தான் பேசுவேன், அந்த பையன் இந்த வீடியோ டெஃபரெண்டாக பார்க்கணும், நான் தோனிக்கு மட்டும் தான் பேசுவேன், நீ என்ன சொல்லலாம் மாற மாட்டேன், இந்தியா முழுக்க க்ரௌட் அவருக்கு தான் வருது, நீ யார் என்ன சொல்கிற மாத்துறதுக்கு, அவ்வளோதான் நான் கேட்பேன், நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நான் தோனியாக தான் பேசுவேன், நீ அரைப்பட்டு அடிப்பியா ஏதோ ஒன்று, அது ஏதோ ஒரு ப்ராங்க் ஷோவில் நாங்கள் என்ன பேச சொல்லியிருந்தாங்க, ப்ராங்க் தான் அது சரியா. அந்த ப்ராங்க் ஷோவை சீரியஸாக எடுத்துகிட்டு இந்த கிரே கலர் போட்டு ஒருத்தர் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு வந்தார், அவர் எப்படி இருந்தார்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் கிரே கலர் சட்டை, அவரே ஒரு மாதிரி சட்டையாக தான் இருந்தார், ஹெட்ஃபோன் மாட்டிட்டு வந்திருந்தார். நம்மளை கலாய்க்கிறதுக்கு அவர் என்னன்னா 11 பிளேயரையும் அப்போ பாராட்டணுமா, தோனியை மட்டும் சொல்கிறது ராங்கா, ஸோ அதுதான் அவருக்கு வந்து இஷ்யூவாக. ஸோ அதை வந்துட்டு நான் வந்து தப்புன்னு சொல்கிறாரு அவர், நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் தோனி கூட சப்போர்ட் பண்ணுவேன், அந்தாலும் நான் எங்கே பார்த்தாலும் சொல்கிறேன், நான் அதுக்கிட்டே பெங்களூர் போகலான்ட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு இனி மேட்ச்லேயோ சரி அவரை போய் வீடு தேடி ஏன் தலை நான் தோனி தான் சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு வர தான் போகிறேன், அவ்வளோ இதாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோவில் ரொம்ப இதாக அக்ரஸிவ் இதாக பேசியிருக்கான், இதுக்கு பதிலே இல்லை, ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்வானுங்க, ஏதோ ஒரு சேனல் இன்டர்வியூ எடுத்துட்டு இந்த குண்டா இருக்கால அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கலைச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்துட்டு நான் தோனிக்கு மேலே சப்போர்ட் பண்ணுவேன், நான் மாற மாட்டேன் மிஸ்டர் கிரே ஷர்ட். இல்லை அவரே என்ன சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில், நான் பெங்களூர் சப்போர்ட் பண்ணுவேன், நான் பெங்களூர் தான் அப்படின்ற போது நீங்கள் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண, நான் சிஎஸ்கே சரி தான் சப்போர்ட் பண்ண, தோனி தான் சப்போர்ட் பண்ணுவேன், அது அவனால் திருத்த முடியாது, என்னாலையும் மாற்ற முடியாது, நான் சிஎஸ்கே தோனி தான், வேறு எதுவும் இல்லை, எம்எஸ்டி ஃபார் எவர் தான். இல்லை இப்போ அந்த வீடியோ பார்த்தது நீங்கள் ஹர்ட் ஆனீங்களா? ஹர்ட்லாம் இல்லைங்க, ஜாலியாக இருந்தது, அவன் பாட்டி ஏதோ ட்ரிம்மர் எடுத்துகிட்டு வந்து அரை மட்டும் ஃப்ரீயாக அடிச்சு விட்ற, ஃப்ரீயாக அடிச்சு விட்ற ப்ரோ, அது ஃப்ராங்க் ஷோ ப்ரோ, அது அவர் ஃபன்னாக எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்காரு, எனக்கு தெரில அவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு, சீரியஸாக எடுத்து ஏதோ பண்ணிட்டுருக்காரு, ப்ராங்க் ஷோ வீடியோ எடுத்துகிட்டு வந்து சீரியஸாக எடுத்து பண்ணிட்டுருக்காரு, வேறு எதுவும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ என்ன சொன்னால் மாற மாட்டேன், எம்எஸ்டி ஃபார் அவர் வின் ஆர் லூஸ் எம்எஸ்டி ஒன்லி. இல்லை நீங்கள் இப்போ நேரில் நிற்கிறீங்கன்னா அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? துணிச்சல் ஷுவராக இருக்கும், பயம் இருக்கும், நேரில் வந்து அவன் சொல்ல மாட்டான், நான் மட்டும் பெங்களூர் போயிருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை பண்ணியிருக்கவே மாட்டான், டெஃபினட்டாக சொல்கிறேன், என் மொட்டையை அவன் அடிச்சிருக்கவே மாட்டான், டெஃபினட்டாக சொல்கிறேன், அவன் அடிக்க மாட்டான். இப்போ சும்மா வாய் உதாரு, சும்மா அதுதான் நான் இப்போ அங்கே இல்லை இல்லை வாய் உதாருன்றது, அது ஏதாவது கமெண்ட்டில் போட்டுட்டுனால அவனுக்கு தான் தெரியல, தைரியம் முட்டிக்கிச்சு அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அங்கே ஏதோ தமிழ் சேனலில் பார்த்தான், அப்போ தமிழ்நாடு தானே போய் சேரும், அதனால வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்து அவர் இருந்தார்னு வச்சுக்கோ, அவரால் இங்கே கை வைக்க முடியாது, ஏன்னா அவர் லீகல் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும், போலீஸ் கோர்ட் கேஸ்னால் அவர் தான் அலைவர், நான் அலைய மாட்டேன், அவருக்கு தான் பிரச்சனை, நான் அது ஓப்பனாக சொல்கிறேன். அதுதான் பார்த்தீங்களா, இப்போ உங்கள் சேனலில் கூட ஏதோ ஒருத்தி வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, உங்கள் சேனல்லே தான் சொல்கிறேன், உங்கள் சேனல்லே வந்துருந்தாங்க ரெண்டு மூணு பேர் வந்து இவரை டவுன் பண்ணுறதுனே பண்ணியிருந்தாங்க, அந்த ஒயிட் ஷர்ட் ப்ரோ தான் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ப்ரோ, அதுக்கப்புறம் இந்த ப்ரோ வந்து பெங்களூரில் வேறு ஏதோ சேனலில் வந்து சொல்லி வந்துருக்காரு, என்ன டவுன் பண்ணுறதுக்கு அவர் ஃபேம் ஆகணும், அதுக்கு புரியுதுங்களா, அந்த ஏஜில் ஆசை தான் ட்ரெண்டாக இருந்தது, நல்ல விஷயந்தான், பட் தான் வேறு விஷயத்தில் ட்ரெண்ட் ஆகட்டும். இல்லை நிறைய பேர் பெங்களூரில் உங்களோட ஃபோட்டோ வச்சுட்டுல சும்மா வீடியோ பேசியிருக்காங்க, பேசட்டோ விடுங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், ஒன்லி சிஎஸ்கே ஒன்லி எம்எஸ்டி ஒன்லி எம்எஸ்டி. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பதிலெலாம் இல்லைங்க, நீ பண்ணுறத பண்ணிக்கூட கலாய்ச்சிட்டு போடா, நேரில் வந்து சொல்ல மாட்டாங்க, அந்த அங்கே நான் அந்த இடத்துல அவனுக்கு எதிரில் இருந்ததுன்னா நான் பேசியிருப்பேன், அவன் கை கூட வச்சிருக்க மாட்டான் என்ன, அவ்வளோதான் சொல்கிறேன். ப்ரோ அதே மாதிரி பெங்களூரில் வந்து உங்களை நிறைய பேர் தேடினாங்க பார்த்தீங்களா? என்னெல்லாம் யாரும் தேடல, ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமையாக இருந்தது பெங்களூரில், நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ட்வீட்ஸ்லாம் வந்துருந்தது சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒஃபிஷியல் சைட்லேருந்தும் சரி, நிறைய லேடிஸ் போட்டிருந்தாங்க ட்வீட்ஸ், என்னென்னா ட்ரங்கான ஆளுங்க வந்துட்டு அவங்க மூஞ்சிலேருந்து கை வச்சாங்கன்ட்டு. ஸோ அது எப்படின்னா இந்த ஆர்சிபின்னு சொல்லிட்டு சரி கை வைக்கிறதே முதல்ல தப்பு, பட் லேடிஸ் மேலே அதுவும் ட்ரங்கடாலும் கை வைக்கிறது முதல்ல தப்பு. அந்த நிமிஷத்தில் பெங்களூர் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, சென்னை போலீஸ் இருந்தால் சேப்பாக்கல லைனுக்கு லைன் ஒரு ஒரு கேட்டுக்குள்ளேயே ஒரு 5000 போலீஸ் வச்சிருக்காடா, இந்த மாதிரி ஒரு சண்டை வந்தாலே அந்த இடத்துல மீடியா இல்லைன்னா அவங்க வந்து தட்டி கேட்குறாங்கல்ல, போலீஸ் வந்து தட்டி கேட்குறாங்க, சேப்பாக்கு போலீஸ் வந்து தட்டி கேட்குறாங்க டியூட்டி போட்டவங்க. ஆனால் பெங்களூரில் என்னென்ன நடந்தது, வெளியிலேருந்து ஒருத்தங்க மேட்ச் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டி இவங்க தானே பார்க்கணும், அது இந்த ஜெர்சி போட்டு போனால் அங்கே அன்சேஃப்னு சொல்கிறாங்க, அவ்வளோ இது ரொம்ப தப்பான விஷயம், லேடிஸ் மேலே கை வச்சது, அது பெங்களூர் போலீஸ் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுங்க மேலே, அவ்வளோதான் சொல்ல முடியும்.
இல்லை இல்லை அது டாக்ஸிக். சரண அண்ணாவே சொல்லியிருப்பார், ஆர்சிபி ஃபேன்ஸ் ஐ ஆம் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ப்ளஸ் நிறைய பேர் விவிஐபிஸ் ஐ மீன் அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒஃபிஷியல் சைட்லேருந்து ஸ்டோரி நிறைய பேர் வந்துருந்தாங்க, நிறைய ட்வீட்ஸும் வந்துருந்தது அவங்க சைட்லேருந்து. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக பட்டுது, என்னென்னா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை இவ்வளோ கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்ட்டு. அதுதான் என்ன காரணமாக இருக்கும், காரணம் என்னென்னலாம் தெரியலங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஒரு மஸ்ட் வின் மேட்ச் கரெக்டாக. ப்ளஸ் ஆர்சிபி ஜெயிச்சா குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பெங்களூர் சைடில் ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கும், ஷுவராக சப்போர்ட் இருக்கும். பட் ஆனால் எல்லோ இருந்தது கரெக்டாக மிஸ் ஆகலை, ஏன்னா அவருக்கான ஃபேன் பேஸ் லெகசியும் குறையவே குறையாது எங்கே ஆனாலும் சரி, அது இந்தியா முழுக்க ஆனாலும் சரி உலகம் முழுக்க ஆனாலும் சரி அவருக்கான ஃபேன் பேஸ் குறையாது. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நியூஸ் 10 தமிழ்.